வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து எந்த காய்கறிகளும் பயன்படுத்தாமல் சீக்கிரமாக செய்யக்கூடிய உப்பு பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அந்த துவரம்பருப்பில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு நாலு உரிச்ச பூண்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு வந்து நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் வந்து விசில் நல்லா அடங்கி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கரண்டி வச்சு வந்து நம்ம பருப்பை அந்த பூண்டு எல்லாம் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தை நல்லா கையில் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நான் இறக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய் விட வரமிளகா சேர்த்துனீங்கன்னா நல்லா வந்து ஃப்ளேவராக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு வச்சு வானிலை நல்லா சூடாயிட்டுருக்குது. இப்போ இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்தாங்காட்டி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது வந்து வதங்கி வந்துருச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு வந்து இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம பருப்பை கலவை வந்து உள்ளே சேர்த்தியாச்சு. இது ஒரு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சாச்சு. நமக்கு சூப்பரான உப்பு பருப்பு தயாராயிருச்சு. இது எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, நல்ல மூடு வாழுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.